நமஸ்காரம் நாம இன்றைக்கி பார்க்க போதும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக எப்படி தங்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போதும் நான் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன் இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கலாம் இருந்தாலும் இன்னொரு தடவை கேதுங்க இந்த இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வீட்டில் உடைந்த கண்ணாடி அல்லது கண்ணாடி சார்ந்த பொருட்கள் எதாவது இருந்தால் அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருங்க இந்த பொருளை வீட்டில் வச்சுக்கக்கூடாது உடைஞ்ச கண்ணாடி கண்ணாடி சார்ந்த பொருட்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உடைந்த நிலைமையில் உள்ள சாமி சிலை சாமி படங்கள் அல்லது கிழிந்த நிலையில் உள்ள சாமி படங்கள் இது எதாவது இருந்தால் இதையும் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருங்க இதுவும் வீட்டில் வச்சுக்க வேண்டாம் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருங்கன்னா ஏதாவது கோவிலில் கூட கொண்டு போய் நீங்கள் வச்சிடலாம் சாமி படம் சாமி சிலை ஏதாவது இருந்துச்சுன்னா உடைந்த நிலையில் சரிங்களா பூஜை செய்யாமல் அப்படியே பூட்டி வச்சுருந்த சாமி சிலையும் சாமி படங்களும் எதாவது இருந்தாலும் இதையும் கோவிலில் கொண்டு போய் தயவு செய்து வச்சிருங்க கிழிந்த நிலையில் எப்படிப்பா சாமி படம் இருக்குன்னு சில பேர் என்கிட்ட கேட்கலாம் கிழிந்த நிலையில் எப்படி சாமி படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இலவசமாக மந்த்லி கேலண்டர் அல்லது டெய்லி கேலண்டர் நிறைய பேர் கொடுப்பாங்க அதில் அழகழகாக சாமி படம் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கும் நாம் அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்தை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் அந்த கேலண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா சாமி படத்தில் கிழிஞ்சிருக்காது ஆனால் சைடில் லைட்டாக கிழிஞ்சிருக்கும் இருந்தாலும் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நாம் வச்சிருப்போம் ஆனால் அந்த படங்கள்லாம் வச்சுருக்க வேண்டாம் கொண்டு போய் கோவிலில் வச்சுருங்க இல்லை ஏதாவது ஆற்றுல விட்டுருங்க சரிங்களா இதுக்கடுத்தது ஓடாத கடிகாரம் ஓடாத கடிகாரத்தை தயவுசெய்து வீட்டில் வைக்க வேண்டாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கோங்க அங்கங்கே அழுக்கு பாத்திரத்தையும் அழுக்கு துணியையும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக தினமும் கூட்டி முழுவி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சண்டை போடாமல் சண்டையை அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேச வேண்டாம் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வாசக்கதையை அகலமாக திறந்து வைக்கிறீர்கள் மகாலட்சுமி உள்ளே வர்றதுக்கு ஓகே இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு மூணு பச்சை கற்பூரம் எடுத்துக்குங்க சரிங்களா ஒரு செகப்பு கலர் பட்டு துணி எடுத்துக்கோங்க இதை எப்போ நீங்கள் செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் ஒரு மகாலட்சுமி பூஜை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த யூடியூப்பில் இருக்குது அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அது எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மகாலட்சுமி பூஜை பெருமளவில் பண செலவு உங்களுக்கு ஏற்படாது அதை செய்கிறதுக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் அந்த வீடியோவை பாருங்கள் மகாலட்சுமி பூஜையை கற்றுக்குங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு அந்த பூஜையை பண்ணுங்கள் அந்த பூஜையை பண்ணிவிட்டு ஒரு மூணு பச்சை கற்பூரம் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் முடி போட்டு கட்டிக்குங்க கட்டிக்கிட்டு இப்போ நான் ஒரு மந்திரம் காமிக்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முத ஜபம் பண்ணணும் இந்த ஜபத்தை எப்படி பண்ணணும்னா இந்த மூணு பச்சை கருப்பு ஒரு சிகப்பு பட்டு துணியில் வச்சு முடி போட்டுக்கணும் ஓகேங்களா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முடி போட்டுக்கிட்டு அதை கையில் எடுத்துக்கணும் வலது கையில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ லக்ஷ்மி தாயே என் வறுமையை நீங்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என் வறுமையை நீக்கி கொடுங்க அப்படின்னு உங்கள் மனதார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முத ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணிவிட்டு இதை உங்கள் பணம் புழங்கும் இடத்துல நீங்கள் வைக்கணும் கேஷ் பாக்ஸோ பீரோவில் பணம் வைக்கிற பீரோவில் பண லாக்கரோ எங்கேயாவது வைங்க அதாவது பணம் புழங்கும் இடத்துல நீங்கள் வைக்கணும் இப்போ வரவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் இதை வச்சுட்டோம் அதனால் பண வரவு தானாக வந்துடும் பணம் தானாக வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கிங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காது இதை வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள் வரவு அப்படிங்கிறது தானாக நடக்கும் ஓகேங்களா உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யணும் வச்சுட்டோம் நாம் சும்மா இருக்கோம் பணம் வரணும் அப்படின்லாம் தயவு செய்து என்ன வேண்டாம் இப்படி தான் பல பேர் இந்த தாந்திரிக முறையை தப்பாக செய்கிறாங்க சும்மா அந்த கற்பூரத்தை வச்சுட்டா போதும் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் நடக்கவே நடக்காது இதை வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் சரியாக பாருங்கள் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நியாயமான முறையில் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை சிகப்பு துணியில் முடி போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு வேற கற்பூரம் வச்சு மாற்றணும் ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யணும் சரிங்களா நீங்கள் கற்பூரம் மாற்றுறப்ப ஏற்கனவே உள்ள இருந்த கற்பூரத்தை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா நான் இன்னொரு முறை சொல்கிறேன் மகாலட்சுமியை எப்படி நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய வைக்கிறது இது இதோட எளிமையான முறையாக இருக்கும் அது என்னன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பூ செடி இருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா இருந்தால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த செடி எங்கே இருக்குன்னு நோட்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போங்க போயிட்டு அந்த செடி நின்று உங்கள் மனதாரம் வேண்டுங்க இந்த மாதிரி என் வறுமையை நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மகாலக்ஷ்மியை வேண்டுங்க இப்போ நான் ஏற்கனவே கொடுத்தேன் பார்த்தீங்களா மகாலட்சுமி மந்திரம் அந்த மந்திரத்தையே சொல்லி வேண்டலாம் ஓகேங்களா வேண்டிட்டு மூணே மூணு ஆவாரம்பூ பளிச்சுக்கிட்டு வாங்க பளிச்சுட்டு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேஷ் பாக்ஸ்லையோ இல்லை உங்கள் பீரலையோ வைங்க இதே மாதிரி தான் பணவரவு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் இப்போ உங்களில் உங்கள் லாஜிக்கல் மைண்டுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏங்க கற்பூரத்தையும் பூவையும் வச்சால் எப்படி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது தான் எப்படி அதிகரிக்கணும்னா இதோட வைப்ரேஷன்ஸ் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட மனத்திடத்தோடு நீங்கள் சொன்ன மந்திரம் சரிங்களா மன ஒருமைப்பாடோடு சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு தான் பலன் அதிகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மூணும் சேரலப்போ உங்கள் ஆதரவுக்குள்ள பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாகும் இது மூலியமாக தான் பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கும் நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் செய்த வேலையை ஒழுங்காக போய் செய்யுங்க பண வரவு தானா வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பூஜை இந்த தாந்திரிக பயிற்சிகள் இந்த தாந்திரிகம் சார்ந்த பரிகாரங்கள் இதை மட்டும் பண்ணிட்டு வீட்லேயே சும்மா இருந்தா பண வரும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் வரவே வராது இப்போ என்னோட ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு மகாலட்சுமி பூஜை செய்கிறீங்களோ தயவு செய்து அந்த அளவுக்கு சரஸ்வதி பூஜையும் செய்யுங்க ஏன் சரஸ்வதி பூஜை நான் செய்ய சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு என்னதான் பணம் வந்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும் அதனால் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் மிகுந்த அறிவையும் கேட்டு சரஸ்வதி பூஜை நீங்கள் செய்யுங்க இது ரெண்டையும் நீங்கள் செய்கிறப்ப தான் எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களால் புத்திசாலித்தனமாக வச்சு காப்பாற்றிக்கவும் முடியும் அதை மேனேஜ் பண்ணவும் முடியும் பராசக்தியினால் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்